விஸ்வ பிரேமைக்கு இருப்பிடம். சந்நியாசியுடைய ஆகாரத்தில் ரெண்டு அம்சங்கள். ஒன்று, அது அவனுக்கு சத்துவ குணத்தை வளர்த்து கொடுக்க வேண்டும் என்பது. இன்னொன்று, அந்த ஆகார வஸ்து ஏதொரு பிற ஜீவனுக்கும் ஹிம்சை விளைவிக்காமல் பெறப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது. கோக்ஷீரத்தில் இந்த இரண்டும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அது சத்துவத்தை புகட்டுவதாக உள்ளது. அதை கோவிடமிருந்து கிரகிப்பதில் அந்த கோவுக்கு ஹிம்சையும் இல்லை. பகவத் சிருஷ்டியிலேயே அது விஸ்வ பிரேமைக்கு ஒரு இருப்பிடமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மேமல்கள் எனப்படுகிற பாலூட்டி ஜீவ ஜந்துக்களில் கோவுக்கு மட்டுமே தன்னுடைய கன்றுக்கு தேவைப்படுகிற அளவுக்கு மாத்திரமின்றி அந்த அளவுக்கு உபரியாக மற்ற மனுஷர்களுக்கும் கொடுப்பதற்கு வசதியாக நிறைய பால் சுரக்கிறது. ஒரு பசு கொடுக்கக்கூடிய அவ்வளவு பாலையும் அதன் கன்றே குடித்தால் அந்த கன்றுக்கு வயிறு முட்டி வாந்தி செய்ய ஆரம்பித்துவிடும். இதிலிருந்து தெரிவது என்ன? நேராக தான் ஈன்ற கன்று என்ற ஒன்றை முன்னிட்டே கோ சுரப்பு விட்டாலும் அது நம்மை போன்ற மற்ற மனுஷர்களுக்கும் இயற்கையாகவே தாயாயிருந்து போஷாக்கு பண்ண வேண்டும் என்பதே பகவத் சங்கல்பம் என்றுதானே தெரிகிறது. அந்த மாத்ரு பிரேமையே கோவுக்கு வேறெந்த பிராணிக்கும் இல்லாத உன்னத ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறது. அதை தெய்வமாகவே கருதும் உன்னதம். பசு தெய்வம்தான். மிருகஜாதியாக தெரிந்தாலும் மானுஷமான தாய் போல் பாலை கொடுக்கிற கோமாதாவாக இருக்கிற அவள் தெய்வமான ஸ்ரீமாதாவின் ஸ்வரூபமேதான். இஷ்டப்பட்டதையெல்லாம் அழிக்கிற அப்படிப்பட்ட தெய்வ தாயாக அவள் இருக்கிற போதே காமதேனுவாக விளங்குகிறாள். பசு பால் கொடுக்கும். இந்த காமதேனு பசுவோ பார்க்கடலிலிருந்து உத்பவித்தவள். ஸ்ரீமாதாவேதான் அப்படி கோமாதாவாக வந்தாள். இதையேதான் பஞ்சசக்தியில் மூக்க கவி பிரார்த்திக்கிறார். காமாட்சி அம்பாளிடம் எங்களுக்கு காமதேனுவாக நீ இருப்பாய் என்று பிரார்த்திக்கிறார். காமதுகா பவ கமலே காமகலே காமகோட்டி காமாட்சி. மூக்க பஞ்சசக்தி ஆர்யாசதகம் ஸ்லோகம் 49.